ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் பகுதியில் பயிர் காப்பீட்டு இழப்பீடு வழங்கவில்லை என்று கூறி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கண்ணன், பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னென்ன விவரங்கள்? வணக்கம் அர்னேஷ். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெறும் குறை தீர்க்கும் கூட்டத்திற்கு திருவிடானை தாலுகாவிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மனு அளிக்க வந்திருந்தனர். ஆர் எஸ் மங்கலம் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த ஆண்டு பருவமழை பற்றாக்குறையால் பயிர்கள் கருகி போய்விட்டது. சரிசான பயிர்களில் உரிய நிவாரணம் வழங்கவில்லை என இப்பகுதி மக்கள் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் மறியல் போராட்டமோ ஈடுபட்டு வந்தனர். மாவட்டத்தில் பயிர்கள் விளையவில்லை என்பதால் தமிழக அரசு நிவாரணம் வழங்கியுள்ளது. ஆனால் இன்சூரன்ஸ் நிறுவனம் உரிய காப்பீட்டுக்கான இழப்பீடு தொகை 100க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அலுவலக வளாகத்தின் முன்பு காவல்துறையினர் தடுப்பு வேலிகள் அமைத்து நிறுத்தப்பட்ட நிலையிலும் சாலையில் அமர்ந்து உரிய காப்பீடு வழங்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பியபடி ஈடுபட்டு வருகின்றனர். பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.